ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா மற்றும் தினேஷ்க்கு இடையே ஒரு வாக்குவாதம் நடக்குது. யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பூர்ணிமா வந்து வெஷல் வாஷிங் டீமில் இருக்காங்க. பூர்ணிமா மற்றும் வாயா வெஷல் வாஷிங் டீமில் இருக்காங்க. ஸோ பூர்ணிமா வெஷல் வாஷ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஸோ சாப்பாடு செஞ்ச சாமான்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து மிளகா, ஸோ அந்த என்னது பச்சை மிளகா, இந்த மாதிரி மிளகா, ஸோ அந்த சாப்பாடு ரெசிடியூஸ்லாம் நிறைய இருக்குது. அதை வந்து பார்த்துட்டு என்ன, நீங்கள் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கீங்க, இதை போட்டாங்க தண்ணி அடிச்சுக்கும் அப்படின்ற பேரில் வந்து உடனே என்ன பண்ணுறாங்க, கேப்டனை கால் பண்ணுறாங்க. ஏன்னா குக்கிங் டீம் அதை க்ளீன் பண்ணிட்டு எம்டி வெஷில் தான் வைக்கணும், பட் அதுக்குள்ளே சின்ன சின்ன சாப்பாடு பொருட்கள் இருக்கிறது இவங்களுக்கு கடுப்பாயிருச்சு. உடனே வந்து கேப்டன் கிட்ட கூப்பிட்டு, கேப்டன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது, அடுத்த வாட்டி கிச்சன் டீமை பார்த்து பண்ண சொல்லுங்கள், இதெல்லாம் போட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, கேப்டன் என்ன பண்ணியிருக்கணும், தினேஷ் என்ன பண்ணிருக்கணும், இவ்வளோ சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணுற தினேஷ் இந்த இடத்துல கோட்டை விட்டாருன்னு தான் நான் சொல்ல, மக்களே என்ன பண்ணுறாருன்னா, அவர் அது சொல்கிறாங்களா அது குறையாக வந்துருச்சு ஓகேங்களா, இவங்க ஒரு பக்கம் எப்போ பாயிண்ட் கிடைக்கும்னு காத்துட்ருக்காங்கன்னு வச்சுங்க. அதை சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணும் தினேஷு, சரிங்க நான் சொல்கிறேன் குக்கிங் டீம் கிட்ட சொல்லிவிட்டு நான் அதை எடுத்து போட சொல்கிறேன், எடுத்து அடுத்த வாட்டி கிளியர் பண்ண சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இவர் என்ன பண்ணிட்டாரு, எங்க அப்படி தாங்க இருக்கும், ரெசிடியூ இல்லாமல் எங்கே எப்படிங்க வரும், ரெசிடியூ இருக்க தான் செய்யும் குக்கிங் பண்ணால், அதை என்னங்க அப்படியே நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் பூர்ணிமா என்ன சொல்கிறாங்கன்னா, ரெசிடியூ வந்து கடைசியில் பாத்திரத்தில் ஒட்டிகிட்டு இருக்க ரெசிடியூ ஓகே, பட் பாத்திரத்தில் ஒட்டாமல் தனித்தனியாக அங்கே மிளகா இதெல்லாம் இருக்கிறத எடுத்துகிட்டு போட்டு வைக்க வேண்டியதானே, ஏன் வைக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு நியாயமான கேள்விங்க. குக்கிங் டீம் பார்த்தாங்கன்னா அதை எடுத்து போட்டுக்கலாம். ஸோ பூர்ணிமா அந்த இடத்துல எடுத்து போட்டு நான் க்ளீன் பண்ணிடுறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, பட் திரும்ப இதே மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் கேப்டன் கிட்டே எச்சரிக்கிறாங்க. ஆனால் கேப்டன் வந்து அதை எப்படி எடுத்துட்டானா, அப்படி தான் இருக்குங்க, நீங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்ற மாதிரி கான்வர்சேஷன் மாற்றி மாற்றி போயிட்டுருக்கு. பட் அந்த இடத்துல வந்து தினேஷ் மேலே தாங்க தப்பு இருக்குது, நான் பூர்ணிமா மேலே தப்பே சொல்ல மாட்டேன், இப்போ நான் பண்ணிடுறேன் க்ளீன் பண்ணிடுறேன் எனக்கு ஓகே அப்படின்றத சொல்லிடுறாங்க. அடுத்த வாட்டி கேப்டன் என்ன பண்ணோம், ஒழுங்காக கிச்சன் டூமை கூப்பிட்டு, ஏப்பா தம்பி இந்த மாதிரிலாம் நடக்குது, அடுத்த வாட்டி க்ளீன் பண்ணிங்கன்னா ஒழுங்காக க்ளீன் பண்ணி கொடுங்க, எல்லாத்தையும் நீங்கள் டஸ்ட்பினில் எடுத்து போட்டு அந்த பாத்திரத்தை மட்டும் வைங்க, எம்டி வெசல்ஸ் மட்டும் வைங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னா அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேட்குற சொல்லியிருக்கணும். அதை சொல்லாமல் இங்கே ஒரு விவாதம் மாற்றி மாற்றி என்னென்னா, தினேஷ் வந்து பூர்ணிமா எதுக்கு எத்தாலும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருப்பாங்க, பேசிகிட்டே இருப்பாங்கன்ற பாயிண்ட் நேற்று நாமினேஷனில் வேறு வச்சார்ல, ஸோ அதனால் வந்து இதை நம்ம இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணிருச்சு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச அது தினேஷை இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஹேண்டில் பண்ணிருக்கலாம், குக்கிங் டீம் கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருந்தாவே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஜோவிகா கிட்ட கேட்டு சொல்லும் போது கூட ஜோவிகா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மிளகாலாம் நாங்கள் தான் எடுத்துருக்கணுன்ற மாதிரி ஜோவிகாவே தப்பு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல தினேஷ் மேலே இது இப்படி ஆகிப்போச்சு, ஒழுங்காக கூப்பிட்டு சொல்லியிருந்தால் அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமா, தினேஷ் நீ இப்படி போய் பாட்டிக்கிட்டியப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்தது.